வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தி அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக அந்த வீடியோ எடுத்துருக்குங்க. ஸோ ரெண்டு விஷயம்னா அப்படி என்னடா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு நண்பருக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக ஒன்று, இன்னொரு நண்பருக்கு பார்த்திங்கன்னா நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவித்ததுக்காக ஒரு ஒன்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ன பேச போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம், ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நண்பர்கள், அதிகபட்சமான நண்பர்கள் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு திருமணத்திற்காக தான் நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறேன், நிறைய இடத்துல வரேன்னு பார்த்தேன் எனக்கு பொண்ணு கிடைக்கல, இந்த முடியல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ பேர் வந்து என்னை நிராகரித்தாங்க, எவ்வளவோ அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டால் கூட அதில் சில பயங்களோடு இருப்பாங்க, பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு ஒரு இரட்டைத்தனமான ஒரு சந்தேகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் உள்ள ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சொட்டையோடு ஒருத்தர்கிட்ட அசிங்கப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக முடி நட்டுட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுட்டு கெத்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் பார்க்கணும். ஸோ அந்த நண்பருக்கு பார்த்திங்கன்னா நீ அவரை பற்றி பேசுறதுக்கு வாழ்த்துக்கள் ஏண்டா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, திருமணத்துக்காக தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அது உண்மைதாங்க. ஸோ அந்த உண்மையை பார்த்திங்க அப்படின்னா, இந்த நண்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே பொண்ணு தேடுறாரு. ஸோ கிளினிக் பார்த்திங்க அப்படின்னா பயோ டிரான்ஸ்போர்ட் கிளினிக் தான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சார். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா பையனாகவும் இருக்கேன், நான் வந்து சிகரெட் குடிக்கிறதில்ல, சரக்கு அடிக்கிறதுல எந்த தவறுமே இல்லை, ஆனால் எங்களுக்கு பொண்ணு கிடைக்குமா இருந்து பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த உடனே இந்த பையன் வந்து சரியில்லை, சொட்டை விழுந்துட்டுருக்குன்றாங்க, ஏஜ்டு ஆகிட்டமா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தார். நம்முடைய ஃபாலோவராக தான் வந்தார். ஸோ ரொம்ப நீண்ட நாட்களாக நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறமா தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யணுன்ற ஒரு முடிவுக்கே அதுக்கப்புறம் வந்தார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுட்டாரு, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. அவருடைய ரிசல்ட் நீ வந்து கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம், இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக நான் வந்து உங்களை நம்மளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து ரிசல்ட்டுமே ரொம்பவே அற்புதமாக வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவர் எதிர்பார்த்ததை விட, அவர் மைண்டில் நினைச்சதை விட ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்ல மனைவியும், அவரை புரிஞ்சுக்கிட்ட மனைவியும் அவருடைய புதுசாக யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காரு. ஸோ ஃபுட் சம்மந்தமான ரிவ்யூ பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுருந்தார். நமக்கு துணைவியார் யார் வந்தாலும் நமக்கு அது உதவி புரிஞ்சால் அதுவும் நல்லா இருக்குமேன்ற ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் இருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு படித்த ஒரு மனைவியும் அவருக்கு அமைஞ்சிருக்காரு. ஸோ அவருடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தார், அவருடைய வீடியோஸும் பார்த்திங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோஸ்லேருந்து ஒரு சில காட்சிகளை மட்டும் நம்ம போடுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அது காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்கா என்னன்னு தெரியல, அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறேன். 10 மாதமாக வந்து நான் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருந்தேன். சென்னையில் வந்து எப்படி ஒரு நல்ல கிளினிக் இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததில்ல, இதில் பெஸ்ட்டு பயோவாக தான் எனக்கு தோணுது. அதனால் வந்து பயோவிலே பண்ணிக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாமே, இங்கேயே எல்லாம் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஏதாவது எல்லாருக்கும் வந்து தயவுசெய்து வந்து ஹெச்டி சொட்டத்தலையாக வாழ்றதை விட முடி நட்டுட்டு நம்ம ஹெத்தாக வாழலாம். தை இந்த சமுதாயத்தில் சொட்டத்தலையாக இருந்தோம்னா நம்ம வந்து சொட்டையனாக தான் பார்க்குறாங்க. நம்ம அருமையான பேர் இருக்கு, அப்பா அம்மா வச்ச பேர், அந்த பேரை சொல்லி யாருமே கூப்பிட கிடையாது. இந்த சொட்டையை வரான் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம பின்னாடி சொல்கிறாங்க, முன்னாடி சொல்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் வந்து சொட்டையை வாழ்ந்தது தயவு செய்து வாழ வேண்டாம், யாராக இருந்தாலும் பயோவில் வந்து தயவு செய்து பண்ணிக்கங்க. நண்பர் தாங்க கண்டிப்பாக நம்ம வந்து திருமணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்ன உடனே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஏன்னா திடீர்னு திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கும் உடனே விடுமுறை வந்து கிடைக்கல. அந்த அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து திருமணத்தில் வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறது நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவர் மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நசீர் அப்படின்ற நண்பர் இருக்கார், நிறையன்ற நண்பர் இருக்கார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம்
மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவன் நினச்சதை விட நல்ல ஒரு துணைவியார் கிடச்ச நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக திருமணம் அந்த நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சார்பாகவும் சேர்த்து நான் வந்து நன்றிகளும் வாழ்த்துக்கணும் சொல்லிடுறேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீ யாருக்கோ நன்றி சொல்லணும்னு நினைச்சேடா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ ஆமாங்க, ஒரு நண்பருக்கு கண்டிப்பாக நான் வந்து நன்றியை சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம நம்முடைய ஃபாலோவர் ஆனவர் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நம்மளை வந்து சூப்பர் 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 அப்படின்னு சொல்லணும்னு மட்டும் நினைக்கிற யூடியூபர்ஸும் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மெயினாக ஒரு விஷயம் நான் வந்து எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும், இதை மட்டும் கொஞ்சமாக கேட்டுக்கோங்க. ஒரு அரசியல் தலைவர் அதாவது நம்ம காமராஜர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்ற மாதிரி நான் வந்து ஒரு காணொலியில் பார்த்தேன். அதாவது நம்மளை நம்பி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நம்ம தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தொண்டர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை எந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா தலை நீ வந்து தலைவரே நீ வந்து சொல்கிறதெல்லாம் சூப்பர் தலை, நம்ம நல்லதே செய்தாலும் கெட்டதே செய்தாலும் நம்ம தவறான விஷயங்களை வந்து கன்வே பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் சூப்பருங்க நீ நல்லது பண்ணுறங்க நல்லது பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தொண்டர்களை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய நம்ம ஒரு கட்சியில் ஒரு தவறு செய்யணுங்களேன் அந்த தவறை வந்து சுட்டு காட்டக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தொண்டர்களாக இருக்கணும். உண்மையான தொண்டர்கள் அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நம்ம உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள் இருந்தால் நம்ம தப்பு பண்ணால் சொல்லணும், எந்த ஒரு தப்பாக அந்த தலைவரை நீங்கள் செய்கிறது வந்து தப்பு இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்காங்க சொல்லணும். அப்போ தான் அந்த கட்சியானது ஒரு நல்ல ஒரு பெயரோடு அது வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து நம்ம அரசியல்வாதிக்கு ஈக்குவலாக இது வந்து நம்ம சொல்ல விரும்பலை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா திங்க் ராக்கி அப்படின்னு ஒரு நண்பர் இருக்காங்க. ஸோ அந்த நண்பருக்கு வந்து நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம வீடியோஸை எல்லா வீடியோமே பார்த்துட்ருப்பார். அதில் அவர்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நான் பேசும்பொழுது என்னுடைய வீடியோஸில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருவார். ஸோ பிரதர் இந்த விஷயத்த வந்து நீங்கள் எனக்கு சரியாக படலை பிரதர் அப்படின்னு போடுவார். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பயோ அட்ரஸ் பற்றி நீங்கள் நம்ம வந்து வீடியோ போட முடியல, அது கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதே நம்ம வீடியோஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து கரெக்டான புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்தை போடுறேன் அப்படின்னா அந்த விஷயத்த உடனே சுட்டி காட்டுவார். ஸோ இந்த மாதிரி சுட்டி காட்டுற எண்ணிக்கை நம்ம வந்து இருக்கிற எல்லா ஃபாலோவருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் தான். கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நேரங்கள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா மனசில் எது பட்டாலும் உடனே சொல்லிடுவார். அவரை நான் பார்த்ததில்லை, அவர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, கமெண்ட் செக்ஷனில் மட்டும்தான் அவரை நான் வந்து பார்த்துருக்கேன். அடுக்கடுக்கு அவருடைய கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் மனசில் இருக்கும் அந்த கேள்வி நம்ம கேட்கணும்னு, அதான் அதுக்கப்புறமா வந்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்காம அப்படியே அந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்பார், அது உடனே கிளியர் பண்ணிப்பார். அந்த இடத்துல நாம் வந்து தவறான புரிதல் இருந்தால் கூட ஆமாம் அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அவரை பற்றி கொஞ்சம் ஒரு நன்றிகளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ அதுக்காக இந்த காணொலியில் அவர் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவர் ஃபோட்டோ கிடச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஃபோட்டோ கூட நம்ம சேனல் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணலாம். பட்டு அவர் ஃபோட்டோ கிடைக்கல, அவர் கூட நான் வந்து ஃபோட்டோவை நான் இது வரைக்கும் கேட்கல, திடீர்னு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அவருக்கே அந்த வீடியோ. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா திங்க் ராக்கி நண்பருக்கு வந்து ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களை மாதிரியான நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பண்ணணும். நம்முடைய ப்ளஸ் என்ன இருக்குது மைனஸ் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சுட்டி காட்டினா தான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல முறையில் அந்த யூடியூப்பை நடத்திட்டு போக முடியும். கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது அந்த விஷயம் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யாருமே பயப்பட வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கவின் நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் பயந்துருந்தார். ஸோ அவர்கிட்ட எவ்வளோ கிராஃப்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ கிராஃப்ட் எடுத்து வந்து மேட்ச் பண்ணி வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ரொம்பவே அற்புதமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பிஎப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நண்பர் வந்து ரொம்பவே மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கிளினிக்கில் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அந்த பிஆர்பியாக சென்னை வந்து போயிட்டுருப்பார். அவர் கிட்டத்தட்ட திருப்பூரில் இருக்கார், திருப்பூர்லேருந்து வந்துட்டு போயிட்டுருப்பார். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணவர் ஒரு ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக விட வேணாம், 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்றதுக்காக விட வேணாம். சில விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனால் நான் நிரந்தரமாக இந்த முடிவு இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச முடிவு வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து கமெண்டையும் எதிர்பார்க்குறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக எதிர்பார்த்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச எல்லா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை வரணும் அப்படின்றதும் வந்து இறைவன் வேண்டுகிறேன். உங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன், நன்றி. மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் பார்த்திங்கன்னா எங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணணும். அதே போல் நம்முடைய வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்குது, கமெண்ட் பண்ணிக்காங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுடன் நன்றி.